அசத்தலான பேச்சாளராக சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமியின் ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை நவம்பர் 13 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்பு. தொடர்புக்கு 7338242422. எதிர்பார்ப்போடுதான் மாவட்டந்தோறும் கள ஆய்வை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இது பத்தியெல்லாம் எதுவும் புரியாத ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ மக்கள் நலனை பற்றி கிஞ்சிட்டு கவலைப்படாத மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு, மக்கள் நல திட்டங்களுக்கு மூலதன செலவுகளை மேற்கொள்ளாம கலைஞர் பேர்ல மக்களுக்கு பயன்படாத திட்டங்களுக்கு கோடிக்கணக்கான நிதிய நான் ஒதுக்கி வர்றதாக உளறி இருக்கிறார். அதை படித்தது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஒருத்தர் பொய் சொல்லலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் சொல்லக்கூடாதுன்னு வேடிக்கையா சொல்லுவாங்க. அதை இனிமே கொஞ்சம் மாத்தி பொய் சொல்லலாம், ஆனா பழனிசாமி அளவுக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு தான் இப்ப சொல்லணும். அந்த அளவுக்கு புழுக மூட்டைய அவிழ்த்து விடுறாரு. நம்ம ஆட்சியில நவீன தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி தலைவர் கலைஞர் பேரால மக்கள் நலனுக்காக நாம் செஞ்சிட்டு வர மூலதன செலவு என்னென்ன, எளிய மக்களுக்கான நலத்திட்டங்களை என்னென்ன என இதே மேடையில் என்னால் மணிக்கணக்கில் சொல்ல முடியும். கேட்கிறேன், தமிழ்மொழி தமிழினம் தமிழ்நாட்டை காக்க 80 ஆண்டுகாலம் ஓயாமல் உழைச்சு தலைவர் கலைஞருடைய பேரை மக்கள் நலத்திட்டங்களை வைக்காம யார் பேரை வைக்கிறது, பதவி சுகத்துக்காக கரப்பாம்பூச்சி மாதிரி தரையில ஊர்ந்து போனீங்களே உங்க பேர் வைக்க முடியுமா? ஆனா குடும்பத்தை பற்றி சிந்திக்கிறது தான் இந்த முதலமைச்சருக்கு நேரம் இருக்குது, மக்களை பற்றி சிந்திப்பதற்கு நேரமே இல்லை. குடும்ப உறுப்பினர்கள் பதவிக்கு வர வேண்டும், அதிகாரத்துக்கு வர வேண்டும், அதுதான் முதலமைச்சருடைய எண்ணம். நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு முதலமைச்சர் என்றால் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருவர் தான். இன்னொன்று சொல்கிறார், எனக்கு திறமை இல்லைங்கிறார். திறமை பற்றி பேசுவதற்கு அவருக்கு அருகதை இல்லை. ஒரு சாதாரண கிளை செயலாளர் இவ்வளோ பெரிய இயக்கத்திற்கு பொதுச் செயலாளர் வரணும், அதுதான் திறமை. உங்களுடைய தந்தையினுடைய அடையாளத்தை வைத்து பதவி வருவதெல்லாம் திறமை அல்ல. எங்கள் அப்பா திரு கருணாநிதி அவர்கள் அடையாளத்தை வைத்து தான் நீங்கள் அரசியலிலே முதலமைச்சராகிருக்கிறீங்க, திமுக கட்சி தலைவராகிருக்கிறீங்க. நான் அப்படி இல்லை, ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து கிழக்கலை செயலாளர், ஒன்றிய பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர், அப்புறம் தான் மாநில பொறுப்பாளர், அப்புறம் தான் பொதுச் செயலாளர். அதே போல் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அப்புறம் அமைச்சர், அப்புறம் தான் முதலமைச்சர். ஆக ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு விவசாயி இப்படி இவ்வளோ உயர்ந்த பதவிக்கு வருவதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்திருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் உங்களைப் போல் அடையாளம், உங்களுடைய அப்பா காட்டிய அடையாளத்தின் வாயிலாகத்தான் நீங்கள் முதலமைச்சராகிருக்கிறீங்க, கட்சிக்கு தலைவராகிருக்கிறீங்க. இன்றைக்கு உதயநிதி அவர்களுக்கு எந்த தகுதியின் அடிப்படையிலே நீங்கள் பதவி கொடுத்துருக்கிறீங்க? அவர் என்ன மிசா சட்டத்தில் உள்ளே போயிட்டு வந்தவரா? இந்த போராட்டத்தில், திமுக போராட்டத்தில் எத்தனை முறை கலந்துட்டு சிறை சென்றவர் ஒன்றுமே கிடையாது. திரு கருணாநிதியுடைய பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன், இது ஒரே ஒரு அடையாளம் தான். இந்த அடையாளத்தை வைத்து தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்கிறீங்க, பிறகு அமைச்சர் ஆக்கியிருக்கீங்க, இப்படி துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறீங்க. ஏன் அந்த கட்சியில் வேறு யாருமே உழைத்தவர்கள் இல்லையா? விசா சட்டத்தில் யாரும் போகவில்லையா? அப்படிப்பட்டவர்களாக ஓரங்கட்டப்பட்ட கட்சி தான் திமுக கட்சி, அண்ணா திமுக கட்சி ஒன்று தான், ஜனநாயக கட்சி. ஒரு சாதாரண தொண்டன் கூட உச்சபட்ச பதவிக்கு வர முடிய ஒரே கட்சி அதிமுக கட்சியில் தான். முதலமைச்சராகலாம், பொதுச் செயலாளராகலாம், வேற எந்த கட்சியிலும் வர முடியாது, குறிப்பாக திமுக கட்சியில் வரவே முடியாது.